أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெருமருளால் புனிதமிகு ரமலான் மாதத்திலே, அதிலும் குறிப்பாக இறுதி பத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனுடைய மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய முயற்சிகளை அங்கீகரித்து நல்ல பல கூலிகளை தந்தரள வேண்டும், நம் பாவங்களை மன்னித்தரள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த இரண்டு தினங்களாக சஹாபாக்கள் என்றால் யார், அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது, அதனால் அவளுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து நற்சான்றுகள் வழங்கியிருக்கிறான் என்ற அடிப்படையிலே சில செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் அது தொடர்பான சில விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே இரண்டாம் அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஆமினு கமா ஆமன நாஸ், அல்லாஹ் நமக்கு சொல்றான், நீங்க ஈமான் கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தை எடுத்து நடங்க. நீ எப்படி இந்த மார்க்கத்தை ஈமான் கொள்ளணும், எடுத்து நடக்கணும் அப்படின்னா, சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி ஈமான் கொண்டார்களோ, சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி எடுத்து நடந்தார்களோ அதுபோன்று நீங்கள் எடுத்து நடங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். காரணம் என்ன, அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை ஈமான் கொண்ட விதம் என்பதும் அதை புரிந்து செயலாற்றிய விதம் என்பதும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றதாக இருந்திருக்கிறது. அப்படிதானே, ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான். அப்ப அவர்கள் இந்த மார்க்கத்தை விசுவாசம் கொண்டதையும் இந்த மார்க்கத்தை எடுத்து நடந்ததும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றதாக இருந்திருக்கிறது. அப்போ நீங்களும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய முழு திருப்தியையும் பெற வேண்டும் என்றால், நீங்க தனிச்சையா எடுத்து நடப்பதை காட்டிலும் இந்த சஹாபாக்கள் எப்படி எடுத்து நடந்தார்களோ அதுபோன்று நீங்கள் எடுத்து நடங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். காரணம் என்ன, நீங்களாக தனிச்சையாக இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கிற பொழுது அது எந்த அளவிற்கு கீழ்நிலையில் சென்று கடைபிடிக்க முடியுமோ அப்படி கீழ்நிலைக்கு சென்று கடைபிடிக்கத்தான் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். ஒரு தான தர்மம் என்று உங்களிடத்தை கேட்கப்படுகிற பொழுது, இந்த மார்க்கத்திற்கு ஒரு உதவி என்று கேட்கப்படுகிற பொழுது, எந்த அளவுக்கு குறைந்த அளவு ஒரு சதக்காவை, குறைந்த அளவு ஒரு உதவியை செய்வதற்கு முடியுமோ அதைத்தான் நீங்க செய்ய ஆசைப்படுவீங்க. ஆனா சஹாபாக்கள்
எந்த அளவுக்கு உயர்வா செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு அதிகமா செய்ய முடியுமோ அதை பார்த்து செய்தவர்கள். அதனால அவங்கள மாதிரி நீங்க இந்த மார்க்கத்தை எடுத்து நடங்க. எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு அதனுடைய உச்சகட்டம் எதுவோ, அதனுடைய அதிகம் எதுவோ, அந்த அதிகத்தையும் அந்த உச்சகட்டத்தையும் தான் அவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர ஒருபோது அவர்கள் கீழ்நிலையில இருந்தது கிடையாது. அவரிடத்தில் தான தர்மங்கள் கேட்கப்படுகிற பொழுது, உதவிகள் கேட்கப்படுகிற பொழுது அவர் அத்தனையும் கொண்டு வந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த தீனுக்காக ஒரு உதவி கேட்கப்படுகிற பொழுது அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அபூபக்கரை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற பொழுது, என்னுடைய வீட்டில் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது, நான் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அபூபக்கர் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து நடந்த விதம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழு ஈடுபாடோடு செய்வாங்க, முழுசா எடுத்து செய்வாங்க. ஆனால் நீங்கள் இதை தனிச்சா எடுத்து செய்கிற பொழுது எந்த அளவிற்கு அதை கடை நிலையிலிருந்து செய்ய முடியுமோ, குறைந்த அளவிலே செய்ய முடியுமோ, கீழ் நிலையில இருந்து செய்ய முடியுமோ அப்படி செய்வதற்கு நீங்கள் முயல்வீர்கள். அப்படி நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏனோ தானோவாக எடுத்து நடக்கிற பொழுது அது அல்லாஹ்வுடைய முழு திருப்தியை பெறுவதாக ஆகாது. அல்லாஹ்வுடைய முழு திருப்தி உங்களுக்கு வேண்டுமா? இந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி எடுத்து நடந்தார்களோ அது போன்று நீங்களும் எடுத்து நடங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்லி காண்பிக்கிறேன். அப்போ நாம கேட்கலாம், இப்போ சஹாபாக்களை பொறுத்த மட்டில் இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய முழு திருப்தியும் பெரும் விதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதனுடைய உச்சகட்டத்திலிருந்து செஞ்சிருக்கிறாங்க, அதை முழுமையா செய்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் சஹாபாக்கள் தவறு செய்யலையா, அவருடைய வாழ்க்கையில தவறே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சைத்தான் நம்ம இடத்துல சிந்தனையை போடுவோம் அப்படின்னா, அன்பு சகோதரர்களை நம்ம விளங்கிக்கணும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட அவர்கள் அதை தனிச்சையாக செய்தவர்கள் அல்ல, அந்த தவறுக்கு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தவறு நடந்திருக்கிறது, அவர்களும் ஒரு தவறு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், அந்த தவறுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், அந்த தவறின் மூலமாக ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான், அவர்களுடைய தவறின் மூலமாக இந்த சமுதாயம் ஒரு செய்தியை பெற்றிருக்கிறது. இந்த உள்நோக்கங்களின் அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய தவறுகளாகவே இருந்தாலும் அதிலிருந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு நன்மை இருந்திருக்கிறது. சஹாபாக்கள் விபச்சாரம் செய்த சஹாபி கூட உண்டு. யாரு? மாயிஸ் பின் மாலிக் என்ற ஒரு சஹாபி என்ன செய்றார் அப்படின்னா, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தை வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதவர்களே, தஹிர்னி, என் மீது அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ நபிகள் நாயகம் சொன்னது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இரஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வத்துபு இலைஹி, நீ திரும்பி போ, அல்லாஹ்வுடைய தௌபா செய், நீ இஸ்திகஃபார் செய் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னது அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வந்தவர் என்ன செய்கிறாரு, நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுடைய தண்டனையை அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீது அமல்படுத்துங்க அப்படின்னு சஹாபி சொல்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் சொன்னது என்ன செய்கிறாங்க, சாதாரண ஒரு மனிதர்களுக்கு எப்படியான ஒரு தவறுகள் உண்டாகுமோ அது போன்ற ஒரு தவறு தான் இவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது, அதை இவர் பெருசா நினைச்சு தண்டனையை கேட்டு வந்திருக்கிறாரு என்ற அடிப்படையில் என்ன பண்றாங்க, நீ போயிட்டு தௌபா செய், நீ போய் இஸ்திஃபார் செய் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் சொன்ன அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த சஹாபி அதோடு போயிட்டாரா? இல்லை, ரெண்டாவது முறையும் ரசூலாட்ட வராங்க, ரெண்டாவது முறையும் ரசூலாட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதவர்களே, என் மீது நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹத்தை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, இர்ஜி வஸ்தக்ஃபிர் வதுப் இலல்லாஹ், நீ திரும்பி போ, அல்லாஹ்வுடைய இஸ்திஃபார் செய், அவனுடைய தௌபா செய் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இரண்டாவது முறையும் சஹாபி வந்து கேட்டு ரசூலுல்லாஹ் எப்படி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இரண்டாவது முறை போன சஹாபி அத்தோடாவது நின்று கொண்டாரா என்றால் இல்ல, மூன்றாவது முறை ரசூலுல்லாஹ் கிட்ட வரார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் மீது அல்லாஹ்வுடைய தண்டனையை அல்லாஹ்வுடைய ஹத்தை நிறைவேற்றுங்கள். அவ மூன்றாவது முறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வதுப் இலைஹி, நீ போ, திரும்பி போ, இஸ்திஃபார் செய், அது உனக்கு போதுமானது, தௌபா செய், அது உனக்கு போதுமானது அப்படின்ட்டு நபிகள் நாயகம் மூன்றாவது முறையும் சொல்லி அனுப்புறாங்க. மூன்றாவது முறையும் சொல்லி அனுப்பப்பட்ட அந்த தோழர்
அப்படியாவது அப்படியே நின்று கொண்டாரா என்றால், மூன்றாவது முறை திருப்பி அனுப்பப்பட்ட பிறகும் கூட அவர் என்ன செய்யல, அப்படியே நின்று கொள்ளவில்லை. நான்காவது முறை ரசூலுல்லாஹி கிட்ட வரார், நான்காவது முறையும் ரசூலுல்லாஹி கிட்ட வரார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதவர்களே, தஹீரினி, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க, என் மீது அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமல்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய ஹத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு நாலாவது முறையும் கேட்டு வருகிறார். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபீம உத்தஹீருக், எதில் நான் உன்னை தூய்மைப்படுத்துவது, நீ என்ன பாவம் செய்தாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், அஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். என்ன சொல்றாரு, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அந்த விபச்சாரத்துக்குண்டான தண்டனை என் மீது அமல்படுத்துங்கள் என்று அந்த சஹாபி சொல்கிறார் என்றால், வேண்டி விரும்பி தேடி வந்து ஒருவர் தண்டனையை கேட்கிறார் என்றால், இவரெல்லாம் வேண்டி தேடி தவறு செய்தவர்களா, தவறை விரும்பி செய்தவர்களா? மூன்று முறை திருப்பி அனுப்பப்பட்டும் நான்காவது முறையாக வந்து என் மீது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுங்க என்று இந்த சஹாபி கேட்டு நிற்கிறார் என்றால், அவருடைய உள்நோக்கம் என்ன, யாருக்கு இந்த மனப்பான்மை வரும், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு வெளிப்படையா நம்மளால ஒத்துக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில தவறு நம்ம செய்திருப்போங்க, நம்ம என்ன நினைப்போம், அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு மூடி மறைக்க தான் நம்ம ஆசைப்படுவோம். அல்லாஹ் இதை பகிரங்கப்படுத்திடக்கூடாது, அல்லாஹ் இதை வெளிப்படுத்திடக்கூடாது அப்படின்னு தானே நம்ம ஆசைப்படுவோம். காரணம் என்ன, இன்னைக்கு நம்ம கண்ணியமாக உலா வந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளை பார்த்தா எல்லாரும் சலாம் சொல்கிறாங்க, மரியாதையாக பேசுகிறாங்க, நம்ம அந்தரங்க வாழ்க்கையில் செஞ்ச தவறு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்படி கண்ணியமாக அவங்கள பார்த்துருவாங்களா, அப்படி மரியாதையை நம்ம இடத்துல பேசிடுவாங்களா, என் கண்ணியம் குலைஞ்சிடக்கூடாது, என் மரியாதை குலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதற்காக நம்முடைய தவறை மூடி மறைப்போம். வெளியே தெரியாமல் இருப்பதற்கு, வெளியே வராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம், செய்வோமா செய்கிறோமா இல்லையா? நம்முடைய தவறு, நம்முடைய குட்டு வெளியே வரத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம். நாம் என்னதான் அந்தர வாழ்க்கையில் தவறு செஞ்சிருந்தாலும் வெளியில் நம்மளை யோக்கியனை போல காமித்துக் கொள்வதற்கு நாம் ஆசைப்படுவோம். என்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது, என்ன மாதிரி ஒரு சுத்தமானவன் கிடையாது அப்படின்ட்டு தான் வெளி தோற்றத்தில் நம்மளை காட்டிக் கொள்வதற்கு நம்ம ஆசைப்படுவோம். சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து கேட்குறாங்க, என் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டத்தை நிறைவேற்றுங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஈமானுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும் அவர், நினைத்திருந்தால் அவர் செய்திருந்த அந்த விபச்சாரத்தை அவரோடு மறைத்திருந்திருக்கலாமே, ஏன் மறைக்கல, அவர் செய்திருந்த விபச்சாரம் அவரோடு மறைத்திருந்திருக்கலாமே, யாருக்கும் தெரியலையே, வெளி உலகத்துக்கு தெரியலையே, ஒரு அறையில தனி அறையில நடந்தது தானே, அவர் சொல்லலன்னா வெளியே வரப்போவது கிடையாது. என் கண்ணியம் குலைந்தாலும் பரவாயில்லை, என் மரியாதை குலைந்தாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹும் முன்னிலையில கண்ணியத்தை இழந்துடக்கூடாது. என்னுடைய கண்ணியம் இந்த சமுதாயத்தில் என் சகோதரர்களுக்கு மத்தியில குலைந்தாலும் பரவாயில்லை, அட மாயிசா இப்படி செஞ்சது அப்படின்ட்டு என்னை பார்த்து இவர்கள் தூற்றினாலும் பரவாயில்லை, என் அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே நான் கண்ணியத்தை இழந்துடக்கூடாது. இங்க நான் தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம், அல்லாஹ்ட தப்பிக்க முடியுமா என்ற இந்த ஒரு ஈமானிய உணர்வு அவரிடத்தில் இருந்த காரணத்தினால்தான் தன்னுடைய தவறை அப்பட்டமாக ஒத்துக்கொண்டு தண்டனையை கேட்ட சஹாபி வந்து நிற்கிறார். இவரெல்லாம் தவறுகளை தேடி சென்றவர்களா, இவரெல்லாம் தவறை விரும்பி செய்தவர்களா? ஒரு தவறை அவருடைய வாழ்க்கையில செய்த காரணத்தினால் எப்படி துடி துடித்து போயிருக்கிறார்கள் பாருங்க. அப்போ நான்காவது முறை அந்த சஹாபி இப்படி சொன்ன உடனே அப்போது ரசூல் என்ன பண்றாங்க, தன்னுடைய சஹாபாக்களை அழைக்கிறாங்க, என்னங்க தான் விபச்சாரம் செய்து விட்டதாக இவரா சொல்றாரு, எப்படி இப்படிப்பட்ட துணிச்சல் வரும், தான் ஒரு அசிங்கத்தை செஞ்சிட்டோம், தனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை தொட்டுட்டோம் அப்படின்ற அந்த அருவறுப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டுதான் இவர் சொல்றாரு. இவர் உண்மையிலேயே புத்தி சுவாதீனம் எதுவும் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது இவர் சாதாரண ஒரு மனிதராகத்தான் இருக்கிறாரா அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து விசாரிக்க சொல்றாங்க. இவருடைய புத்தி சரியா தான் இருக்குதா, அல்லது இவருக்கு பைத்தியம் கீத்தியம் எதுவும் பிடிச்சிருக்குதா, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சஹாபாக்களை அழைச்சு சொல்ல கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே, அவர் புத்தி சுவாதீனம் எதுவும் ஏற்படல, அவர் பைத்தியம் கீத்தம் எதுவும் ஏற்படல, அவர் மற்றவரை போன்று சாதாரணமாக நல்லபடியாகத்தான் இருக்கிறார். மீன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் ஏதாவது மதுகுதி குடிச்சிருக்கிறாரான்னு பாருங்க, மதுகுதி குடிச்சுக்கிட்டு வளர்றாரான்னு பாருங்க. சஹாபாக்கள் எல்லாம் அவர் விசாரிக்கிறாங்க, அவரை மோந்து பார்க்கிறார்கள், அவரை மணந்து பார்க்கிறார்கள், மது குடித்த சாரான் குடித்த எந்த வாசனையும் அவரிடத்தை தென்படல,
ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே, அவர் பைத்தியமும் கிடையாது, அவர் மது சாராயத்தை குடித்தவரும் கிடையாது என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே தான் நபி அல்லாஹ் என்ன பண்றாங்க, அப்படி என்றால் இவர் மீது விபச்சாரத்துக்குண்டான தண்டனை சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அப்ப இந்த சஹாபி இந்த தண்டனையை, இந்த உலக இந்த தண்டனை சட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிதானேங்க, இஸ்லாத்துடைய சட்டம் என்ன, உனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை நீ தொடுவாய் என்றால், ஒரு விபச்சாரம் செய்வார் என்றால், அவருக்கு இஸ்லாத்தினுடைய தண்டனை என்ன, அவர் கல் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. இதை வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது இந்த சட்டத்தை எப்படி ஏத்துக்க முடியும், ஏத்துக்கிற மாதிரி சட்டமாவா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யாராவது இதை வியப்பாக பார்ப்பீர்கள் என்றால், இதை ஆச்சரியமாக பார்ப்பீர்கள் என்றால், இதையெல்லாம் ஏத்துக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிப்பீர்கள் என்றால், இதோ எதுவுமே யோசிக்காமல் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இந்த துன்யாவிலே இருந்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாவை தேர்வு செஞ்சிருக்கிறான். யோசிக்கிறீங்களா இல்லையா, யோசிக்கிறாங்களா இல்லையா, மரண தண்டனையா, என்னதான் பெரிய தப்பு இருந்தாலும் கூட மரண தண்டனை என்பது பெரிய ஒரு தண்டனைங்க, உயிரை மாய்க்க கூடாதுங்க அப்படின்ட்டு எல்லாம் இன்னைக்கு வந்து பேசிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்களால் இந்த விபச்சாரத்தை தடுக்க முடிஞ்சிச்சா, கற்பழிப்பை தடுக்க முடிஞ்சிச்சா, 7 வயசு பெண்ணை கற்பழிச்சு கொடூரமா கொண்டு தூக்கி எரிஞ்சு போட்டானுங்களே, கசைக்கு தூக்கி போட்டானுங்களே, ஜஸ்டிங் ஃபார் ஆசிஃபான்னு சொல்லிட்டு நாம போன மாசம் தான், ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பெண்ணுக்காக நாம எல்லாம் நம்முடைய குரல்களை பதிவு செஞ்சோமே, அந்த ஈவு இரக்கமற்ற அந்த செயல் நடந்ததற்கு பிறகாவது இந்த உலகத்தை குற்றம் குறைஞ்சிச்சா, அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த துயர சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகல, அதே 16 வயசு சிறுமி குஜராத்தில் அதே மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலுக்கு உட்படுத்தப்படுறா, உத்தரப்பிரதேசத்தில் அதே போன்ற ஒரு தலித் பெண் கொடூரமான ஒரு செயலுக்கு உட்படுத்தப்படுகிறா, தடுக்க முடிஞ்சிச்சா, இந்த சட்டத்தை குறை சொல்றீங்களேங்க, இந்த சட்டத்தை எப்படி ஏற்க முடியும்னு சொல்றீங்களே, இந்த சட்டத்தை ஏற்ற காரணத்தினால் விபச்சாரமே இல்லாமலான ஒரு சமுதாயத்தை நீங்க பாருங்க, அடுத்த பெண்ணை ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட குளநெடுங்கிய அஞ்சிய பயந்த ஒரு சமுதாயத்தை நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் சொன்ன 23 வருஷ காலம் நபியாக இருந்தார்கள், அதுல மதினாவிலே 10 வருஷ காலம் ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தார்கள், அங்க எங்கேயாவது உங்களால காட்ட முடியுமா ஒரு கற்பழிப்ப, ஒரு பலாத்காரத்தை, ஒரு சிறுமியை இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டாங்க, காட்ட முடியுமா? அவர்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாமல் மறைவாக செய்த ஒரு தப்பை கூட பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு தவறை அதாவது தண்டனையை தேடி வந்தார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் இந்த இஸ்லாமிய சட்டம் உருவாக்கிச்சு, உங்களுடைய மனிதாபிமானம் உருவாக்கி இருக்கிறதா? அப்போ இந்த சட்டம் அமல்படுத்தப்படுகிற பொழுதுதான் விபச்சாரம் ஒளியும், பலாத்காரம் ஒளியும், கற்பழிப்பு ஒளியும், அடுத்த பெண்ணை தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற அந்த வக்கிர புத்தி ஒளியும். அதற்கு ஒரே தீர்வு இஸ்லாமிய சட்டம். இந்த இஸ்லாமிய சட்டத்தை ஏற்பதற்கு நீங்க யோசிப்பீங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சிந்திப்பீங்க அப்படின்னா, எந்த ஒன்றையுமே யோசிக்காம, எந்த ஒன்றையுமே அவர்கள் சிந்திக்காம அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில ஏற்று நடந்து கொண்ட இந்த கூட்டத்தை நீங்க பாருங்க அப்படின்ட்டு, இந்த உலகத்திற்கு மறுமை நாள் வரைக்கும் ஒரு முன்மாதிரி சமுதாயமாக அந்த சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்தான். அதற்கு தன்னுடைய தண்டனை சட்டங்களை அமல்படுத்துவதற்கும் சஹாபாக்கள் இருந்து ஒரு சில பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்தான். இப்ப சொல்லுங்க, சஹாபாக்கள் தவறை தேடி செய்ய போனவர்களா, அல்லது அந்த தவறை செய்ததற்கு பிறகு தண்டனையை தேடி போனவர்களா? தண்டனையை தேடி போனவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாயிஸ் பின் மாலிக் மேல தண்டனை சட்டத்தை அமல்படுத்த சொல்றாங்க, அமல்படுத்தப்படுகிறது. பூமியில ஒரு குழி நோண்டப்பட்டு அதிலே அவர் நிறுத்தப்படுகிறார். சுத்தியும் அத்தனை சஹாபாக்களும் அத்தனை மக்களும் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு இணங்க கற்களை எடுத்து எறிகிறார்கள். ஒவ்வொரு கல்லும் அவருடைய மேனிலே பட ரத்தம் தெரிக்கிறது. இதை ஒருத்தன் பார்க்கிறான், அடுத்து தப்பான ஒரு பார்வையோடு ஒரு பெண்ணை அவன் பார்த்துருவானா? கல்லை கொண்டு எரியறாங்க, கல் அவருடைய மேனில படுது, முதுகுலையும் நெஞ்சிலையும் தலையிலையும் நெத்திலையும் முகத்திலையும் கற்கள் பட்டு ரத்தம் தெரிக்கிறது. ரத்தம் சொட்ட சொட்ட உயிரோடு அவர் கொல்லப்படுகிறார். இதை பார்க்கிற ஒரு மனுஷனுக்கு அடுத்து தப்பான ஒரு எண்ணம் வந்துருமா? தப்பான ஒரு எண்ணம் வந்துருமா? அப்போ இந்த மாதிரி சஹாபாக்கள் கற்களை கொண்டு எரிகிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காய்ந்த ஒட்டக எலும்பை எடுத்து அவர் எரிகிறார். அந்த எலும்பு மாயிஸ் அவருடைய தலையில் பட்டு அவருடைய தலை பிளந்து ரத்தம் தெறிக்கிறது.
அது ஹாலியர் அல்லாஹ்வுடைய மேனிலப்படுகிறது. அபு ஹாலியர் அல்லாஹ் அவர்களை அருவறுப்பாக பார்க்கிறார்கள். ஒரு விபச்சாரனுடைய ரத்தனுடைய மேனிலே பட்டுவிட்டதே என்று அருவறுப்பாக பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹாலிதே நீங்கள் என்ன நினைத்து விட்டீர்கள், நீங்கள் என்ன எண்ணி விட்டீர்கள். மாயிஸ் அவர்கள் செய்த தௌபாவை இந்த மதிராமா மக்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாலும் அதையும் காட்டிலும் எஞ்சியதாக இருக்கிறது. அப்படி தௌபா செய்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என் நபிகள் நாயகம் சொல்றாங்க. விபச்சாரம் செய்தார் என்பதற்காக அவர் விபச்சாரர் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. தண்டனையை தேடி பெற்றவர், தௌபா செய்தவர், அவருடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மாயிஸ் அவருடைய ரத்தம் ஹாலினுடைய மேனிலே படுகிற பொழுது அதை அருவறுப்பாக பார்த்ததை நபிகள் நாயகம் சொல்லி கண்டிக்கிறார்கள். அவர் தூய்மையாகிவிட்டார், அவர் தூய்மையாகிவிட்டார். ஒரு அருவறுப்பான கேவலமான அசிங்கமான ஒரு காரியத்தை செய்த போதிலும் இப்படிப்பட்ட அருவறுப்பான ஒரு செயலோடு என் இறைவனை சந்திக்க கூடாது என்ற அவருடைய உள்ளச்சம் இறையச்சம் என்னிடத்தை தேடி வந்து அல்லாஹ்வின் குதிரை என்னை தூய்மைப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு தண்டனை சட்டத்தை அவராக பெற்று தூய்மையானவர். அவருடைய ரத்தம் எப்படி அருவறுப்பானதாக ஆகும், அவருடைய ரத்தம் எப்படி அசிங்கமானதாக ஆகும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அப்ப அன்பு சகோதரர்களே, சஹாபாக்கள் இருந்து ஒரு சில பேர் நீ நாம் நினைப்பது போல் அவர்களும் தவறு செய்தார்கள் என்றாலும் கூட அந்த தவறில் இருந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு அறிவுறுத்தல் உண்டு, இந்த சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினை உண்டு. அதன் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு ஒரு சட்டத்தை அமல்படுத்தி காண்பித்தான். நீங்களும் நானும் தயாராகுவோமாங்க, இந்த சட்டத்தை இந்த உலகத்திற்கு ஒரு உதாரணம் காட்டுவதற்கு நீங்களும் நானும் தயாராகுவோமா. அதற்கு தயாரான கூட்ட சஹாபிய கூட்டம். அதே போன்றுதான் இன்னொரு மனிதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஜா ரஜுல் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, அஸப்து ஹத்தன் ஃப அகிமஹு அலைய, குற்ற தண்டனைக்குரிய ஒரு செயலை நான் செய்து விட்டேன், எனவே என் மீது சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு அந்த மனிதர் வந்து கேட்டு நிற்கிறார். தவறு செய்தவர்களை பிடிப்பதற்கு காவல் படையை அனுப்பல, தவறு அவர் செய்து விட்டார்னால் அவர்களே ஓடோடி வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி உருவாக்கப்பட்டார்கள். இந்த ஈமானும் இறையச்சத்தையும் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டியதின் விளைவாக ஏதோ யதார்ச்சையாக ஒரு தவறை அவர் செய்து விட்டாலும் அந்த தவறை மறைப்பதற்கு அவர்கள் துணியல, அந்த தவறை ஒப்புக்கொண்டு தண்டனையை பெற்று தூய்மையாகிவிட வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்பட்டிருந்திருக்கிறார்கள். சஹாபி வருகிறார், அல்லாஹ்வின் தூதர்களே, தண்டனைக்குரிய ஒரு செயலை நான் செய்து விட்டேன், எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்தை என் மீது அமல்படுத்துங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ என்ன தவறு செய்தாய், நீ என்ன தவறு செய்தாய். அல்லாஹ்வின் தூதர்களே, எனக்கு ஹலாலான ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை நான் முத்தம் கொடுத்து விட்டேன். பேரித்த வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி, பேரித்த மனங்களை வெளியே அடுக்கி வைத்திருக்கிறார். வந்திருக்கிற பெண் அதிகமான பேரித்த மனங்களை கேட்கிற பொழுது அவள் கேட்கிற அவளுக்கு தேவையான அந்த பேருத்தம்பளங்களை உள்ளே இருந்து எடுத்துருவதற்கு அவர் போகிறார். அவளை பின்தொடர்ந்து இந்த அம்மா போயிடுறாங்க. அங்கே சைத்தான் ஏற்படுத்திய ஒரு வஸ்வாஸ், அங்கே சைத்தான் உண்டாக்கிய ஒரு தீய எண்ணம் ஒரு சபலத்துக்கு ஆளாகி அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணிடுறாரு, ஒரு முத்தத்தை கொடுத்துடுறாரு. முத்தம் கொடுத்ததற்கு பிறகு இன்பம் இன்பம் அதை இன்பமாக சந்தோஷமாக நினைச்சாரா, பயந்து போயிட்டாரு, அஞ்சி போயிட்டாரு. யாருக்குமே தெரியல, தன்னந்தனியான ஒரு இடத்துல அந்நிய ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து விட்டார். இது அவருக்கு அந்த பெண்ணை தவிர இந்த துன்யாவில் யாருக்கும் தெரியாது. மூன்றாவதாக அல்லாஹ்வை தவிர்த்து இந்த துன்யாவில் வேறு யாருக்குமே தெரியாது, மறைத்திருந்திருக்கலாம். ஒரு முத்தம் தானே கொடுத்தோம், அந்த பொம்பளை கையை பிடிச்சா நம்ம இழுத்துட்டோம், அல்லது வேற ஏதாவது தகாத செயலாக செஞ்சிட்டோம், நம்ம கொடுத்த முத்தத்தை அந்த பெண்ணை பெருசாக பொறுப்புப்படுத்தாம அந்த பெண்ணு போயிட்டா அப்படின்ட்டு அந்த சஹாபி அதை மறைக்க முனைந்திருக்கலாம். சாதாரணமாக அதை எடுக்க முனைந்திருக்கலாம். அப்படி எடுத்தாரா, பயந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் ஓடி வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர்களே, இது மாதிரி எனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணை நான் முத்தமிட்டு விட்டேன், என் மீது அல்லாஹ்வோட தண்டனை சட்டத்தை இறக்குங்க, அமல்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் தண்டனை சட்டம் வரலையே, விபச்சாரம் என்றால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், இது அத்தகைய பெரிய ஒரு பெரிய குற்றம் கிடையாது, இதற்கு இன்னும் இஸ்லாமிய சட்டம் வரவில்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி அதையாவது கேட்டு அந்த சாவி போயிருக்கலாம்லாம் இல்லையா, இன்னும் சட்டம் வரல அப்படின்னு சஹாபி அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி போயிருக்கலாமா இல்லையா. லுஹருக்கு வந்தவர் அசர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, லுஹருக்கு வந்தவர் அசர் வரைக்கும் விசாரணை இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், இவரெல்லாம் தவறை தேடி செய்தவர்களா அல்ல தண்டனை தேடி பெற்றவர்களா. இந்த துன்யாவிற்கு மறுமை நாள் வரைக்கும்
ஒரு சட்டத்தை அமல்படுத்தி ஒரு உதாரணமாக காட்டுவதற்கு இந்த சமுதாய சஹாபாக்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள். லுஹருக்கு வந்தவர் நபியல் நாயகம் இப்படி சொன்ன பிறகும் கூட போல பள்ளிவாசல இருக்கிறாங்க. அசர் தொழுகை வருது, நபியல் நாயகம் மக்களை எல்லாம் திரட்டி அசர் தொழுகை நடத்துறாங்க. அவர்களோடு சேர்ந்து சஹாபி சேர்ந்து நின்று தொழுகிறார். அசர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு சஹாபா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்படியாக ஒரு மனிதர் வந்தாரே, தான் தவறு செய்து விட்டதாக தனக்கு இறைவனுடைய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும்படி என்னிடத்தை கேட்டு வந்தாரே, அவர் எங்கே? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் எங்கேயும் போல இங்க பள்ளியில தான் காத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் எங்கேயும் போல இங்கதான் பள்ளியில காத்துக்கிட்டு இருக்கிறார். தண்டனையை பார்த்து அஞ்சியவர்களா, தண்டனை நினைத்து பயந்தவர்களா, தாங்கள் செய்த தவறுகளை மறைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களா, ஐயோ இதனால் நம்முடைய கண்ணியும் மரியாதையும் குலைந்து விடுமே என்று அஞ்சியவர்களா? எதற்கும் அஞ்சல, எதற்கும் பயப்படல. அவர் எதிர்பார்த்து காத்து நிற்பதோ அந்த மாயிசை கொன்றதை போல நம்மளையும் கொல்லுவார்கள் என்று தான் நிற்கிறார். அவர் அப்படி நிற்கிறாரு, மாயிசை கொன்ன மாதிரி நாமளும் கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள் என்று தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, இப்போதுதான் இறைவன் புறத்திலிருந்து உங்கள் விஷயத்துல வகி வந்துச்சு. என்ன வகி வந்துச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11 அத்தியாயத்தினுடைய 114 வசனத்தை அருளுகிறான். என்ன அருளுகிறான்? وَأَقِيمُوا الصَّلَاةَ طَرَفَيِ النَّهَارِ وَزُلَفًا مِنَ اللَّيْلِ إِنَّ الْحَسَنَاتِ يُذْهِبْنَ السَّيِّئَاتِ. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பகலினுடைய இரு ஓர தொழுகைகளையும் நிறைவேற்றுங்கள், இரு ஓர தொழுகைகளையும் நிறைவேற்றுங்கள். இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன சையாத், உங்களுடைய நற்காரியங்கள் உங்களுடைய தவறுகளை போக்கி விடுகிறது, உங்களுடைய நற்காரியங்கள் உங்களுடைய தவறுகளை போக்கி விடுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் தருகிறான். அவர் ரசூலுல்லாஹ் சஹாபியை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த சிறிய தவறுக்கு எல்லாம் தண்டனை கிடையாது, நீங்க உளமாற உளப்பூர்வமாக அஞ்சு பயந்து தௌபா செய்து அதற்கு ஈடான நன்மைகளை செய்து விடுவீர்கள் என்றால் அந்த நன்மைகளை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய சிறிய தவறை போக்கி விடுகிறான். நீங்க போங்க, பயப்படாம போங்க, என் கூட நீங்க சேர்ந்து தொழுதீங்கல்ல, அதுவே உங்களுக்கு கஃபாரத்தாக பரிகாரமாக ஆகிவிட்டது, போங்க அப்படின்ட்டு நபியல் நாயகம் சல்லல்லாஹுன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த ஒரு சட்டம், அற்புதமான ஒரு சட்டம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமானவர் யாரு? இந்த சஹாபி. இந்த சஹாபி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தவறுகளையும் இன்றும் ஒவ்வொரு நாளும் இடிச்செயல்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோமே, இந்த இடிச்செயல்களோடு இந்த தவறுகளோடு நம்முடைய இறைவனை சந்திப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தேர்வு செய்த வழிகள் என்ன? நீங்கள் தவறு செய்திருந்தாலும் இழிச்செயலை செய்திருந்தாலும் அதற்கு ஈடாக நன்மைகளை செய்து விடுங்கள், நான் மன்னிக்கிறேன். அந்த ஒரு ஆறுதல் நமக்கு கிடைப்பதற்கு வழிவகுத்தது யாரு? இந்த சஹாபி. இவர் மூலமாக இந்த சட்டம் நமக்கு கிடைச்சிச்சு. இல்லை என்றால் நாம் இத்தனை காலம் செய்த அந்த பாவங்கள், அந்த அசிங்கங்கள், அந்த கேவலமான காரியங்கள் அவைகளோட நாம் எஞ்சி இருப்போம் என்றால் மறுமையில் நம்முடைய கதி என்ன? இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நாம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வது எதை கொண்டு? நான் தவறு செய்யாதவன்லாம் கிடையாது, தவறு செஞ்சவன் தான். நான் யோகியெல்லாம் கிடையாது, சில அயோக்கிய காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், சில இழிச்செயலையும் செய்திருக்கிறேன் என்ற போதிலும் என் ரப்ப பயந்து, மறுமையை பயந்து, என் ரப்ப அந்த தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் நன்மைகளை இப்போது தேடி தேடி செய்ய ஆரம்பித்து விட்டேன், நன்மைகளை இப்போது தேடி தேடி செய்ய ஆரம்பித்து விட்டேன். இந்த வழி யார் மூலமா நமக்கு கிடைச்சிச்சு? இந்த பாக்கியம் யார் மூலமா கிடைச்சிச்சு? இந்த சஹாபி மூலமாக. அவர் மாத்திரம் அந்த தனிப்பட்ட அந்த இடத்தில் நடந்த அந்த காரியத்தை வெளிப்படுத்திவிட வேண்டாம் என்று எண்ணியிருந்தார் என்றால், பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்று அவர் எண்ணியிருந்தார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சலுகை நம்ம கிடைத்திருக்குமா? யோசித்து பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சலுகைகளை, நம்மளை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தேவை செய்திருக்கக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மூலமா நமக்கு கொடுத்தான்? இந்த சஹாபி மூலமா கொடுத்தான். அப்ப அன்பு சகோதரர் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், மீண்டும் இனி ஒரு முறை நாம் சொல்லக்கூடாது சஹாபாக்கள் தவறு செய்தவர்கள். அவர்கள் தவறு செய்தவர்கள் என்றால் தவறுகள் செய்வதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே ஒரு சட்டத்தை அமல்படுத்தி காண்பித்தான். அதற்கு அவர்கள் தகுந்தவர்களாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை தேர்வு செஞ்சான். அந்த மனதை நம்ம கிட்ட கிடையாது, அந்த மனதைரியம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வெளிவேஷம் போறதும் ஆசைப்படுவோம், நம்ம கண்ணியும் குழஞ்சிடக்கூடாது, நம்ம மரியாதை குழஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நம்முடைய மரியாதையும் கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய தவறுகளை மறைப்பதற்கு அதுக்குத்தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா அந்த சஹாபாக்களுக்கு தான் இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது.
இதை பற்றி எந்த அச்சமும் கிடையாது. என் கண்ணி என் குழந்தாலும் பரவாயில்லை, மரியாதை குழந்தாலும் பரவாயில்லை, என்னை அவர்கள் தூற்றினாலும் பரவாயில்லை, என்னை அவர்கள் வந்து வேறு விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் பரவாயில்லை, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. என் ரப்பு கிட்ட போகும்போது நான் தூய்மையானவனா போகணும், அதுக்கு என்ன வழி என்று இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உள்ளம் அவரிடத்த இருந்த காரணத்தினால் அல்ல அவர் என்ன செஞ்சான், இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்வு செய்திருக்கான் என்பதை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இப்படியாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் அவள் தவறு செய்தவர்களாக, அவர்களும் பிணை செய்தவர்களாக, அவர்களும் குற்றம் இழைத்தவர்களாக நாம் பார்ப்போமோ நாம் சொல்லுவோமோ, அங்கே எல்லாம் இந்த துன்யாவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வழியை ஏற்படுத்தாமல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபாக்களுடைய இந்த தவறின் மூலமாக கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு நன்மையைத்தான் இந்த சமுதாயத்திற்கு நாடி இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு, அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய ஈமானிய அந்த உறுதியை, அவருடைய இறையச்சத்தினுடைய உறுதியை நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தர வேண்டும். அப்படியாக பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த மிஷ்கா தொகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வாஸ்தகுஃபிர்லி வலக்கும் இன்னஹு தவாபுர் ரஹீம் வ ஆகிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.